ஹே காய், ஸோ இந்த வீடியோ நான் எப்படி மிஸ் பண்ணேன், இந்த ஒரு கண்டென்ட்டை நான் ஏன் இழந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. ஏன்னா அந்த மாதிரி ஒரு இடத்துல இப்போ நான் நிற்கிறேன். அண்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லணும்னா, நான் ஏகப்பட்ட டூர் பார்த்துருக்கேன். டூர் வீடியோஸ் லைக் ஹவுஸ் டூர், ஃப்ரிட்ஜ் டூர், மியூசியம் டூர், கண்ட்ராவி டூர், பாத்ரூம் டூர், எல்லா இடமும் பார்த்துட்டேன். ஆனால் பார்த்துட்டு இந்த இடத்த ஏன் யாரும் டூர் போடல, ஏன் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். அண்ட் இதை நான் உங்களுக்காக கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையும் பட்டேன். அண்ட் என் முடி ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து முடி அதிகமாக வளர்க்குறதுனால வந்து மூஞ்சில் உழுது, அதனால் கிளிப்பு போட்டு வச்சுருக்கேன். தப்பாக எடுத்துக்காதீங்க, வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க, இது என் மண்டை தான். அதனால தான் இப்போ மணி பார்த்தீங்கன்னா 3:15, கரெக்டாக 3:15 மணி அடிக்கிற வெயில். இந்த டைம் தான் பர்ஃபெக்டான டைம்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் நானே இறங்கி வந்து யாரையுமே கண்டுக்காமல் வந்து நானும் பண்ணியே ஆகணும், இந்த இடத்த காட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். அண்ட் இந்த இடம் வந்து உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் என்னென்ன பண்ணலாம் அண்ட் என்னென்ன விஷயங்கள் இந்த டைமில் நடக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். அண்ட் ரொம்ப கொடூரமாகவே இருக்குது, நானும் பயந்துகிட்டே இருக்கேன், என்னென்ன நடக்க போகுதுன்னு எனக்கே தெரியல. ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட், ஸ்டே சேஃப். வீடியோவில் போகலாம் வாங்க. ஒரு கதை சொல்லிட்டேன் சார், நான் கதை சொல்கிறேன் நீ கேளு. ஸோ நான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு கதையாக கதையாக சொன்னதில் போய் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, இட்ஸ் த டெரஸ் டூர் ஆஃப் தி வேர்ல்ட். அண்ட் எங்கள் வீட்டோட டெரஸ் எப்படி இருக்குது அப்படின்றது தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அண்ட் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, பருவாய் பயிலுங்க, மரத்தை வெட்டி விட்டானுங்க. யார் வெட்டியிருப்பாங்க? அண்டு அவ்வளோ சூப்பரான ஒரு இடம் இது. இந்த இடத்த வந்து நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அக்கவர் ஆணி வரேன் ரிவ்யூ பண்ண போகிறேன். ஏன்னா இந்த இடத்த எப்படா மிஸ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது எனக்கு. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து டெரஸ் டூரை காட்டுறதுக்கு முன்னாடி டெரஸ் இங்கேருந்து காட்டிடுறேன். இங்கே தான் ஆக்சுவலாக எங்கள் வீட்டோட டெரஸ் இருக்குது. அண்ட் அந்த அந்த இடத்துல ஒரு பையன் இருக்கான் பாருங்களேன், ஐயாவில் 3:15 நடக்கிறான் பாருங்க, நல்லா ஆட்டம் வேறு எதுவும் இல்லை. ஸோ 3:15 என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத தான் நான் வந்து இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். அடிக்கிற வெயில் மதியம் 3 மணிக்கு. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து யாருமே இல்லை, அந்த பையன் மட்டும்தான் நின்னான். அவன் எவனும் தெரில, கண்டிப்பாக கமிட்டடாக தான், அதனால தான் நிற்கிறான். ஸோ நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னென்ன டேரஸில் இருக்குது, டேரஸில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன். 3:15 வெயில் அப்படின்றது ரெண்டாவது பட்சம். இப்போ நீங்கள் வந்து ஒரு கப்பலாக இருந்தால் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களோட பாய் ஃப்ரெண்டோ கேர்ள் ஃப்ரெண்டோ யார் கூட வேணாலும் நீங்கள் பேசலாம். அண்ட் அதுக்கு வந்து தேவையான ஒரு இடம் தான் இது. ஸோ இந்த இதில் வந்து இப்படி உக்காந்து, ஐயோ போச்சே, ஓ சின்ன சூடு, அந்த மாதிரிலாம் உட்காந்து நம்மளால் பேச முடியாது. அண்ட் அவங்களால ஆனால் பேச முடியும். இந்த இடமும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது, சுடுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து உட்காந்துட்டு பயங்கரமாக வந்து கடலை போடலாம். ஸோ கீழே கூட உட்காந்துக்கலாம், கீழே கூட உட்காந்துட்டு இப்படி வந்து கால் மேலே கால் போட்டு கூட உட்காந்துக்கலாம், எப்படி வேணாலும் உட்காந்துக்கலாம், அது அவங்க இஷ்டம். அண்ட் ஸோ இந்த இடம் வந்து ஒரு பர்ஃபெக்டான இடம். இந்த இடம் உங்கள் வீட்டில் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 4 செங்கலை வாங்கி இதை கட்டுங்க ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி ஜம்முன்னு உட்காந்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு, ரெண்டாவது வந்து இந்த மாதிரி 2 ஃப்ளோரு, 1st ஃப்ளோர், 2nd ஃப்ளோர், 3rd ஃப்ளோர் அந்த மாதிரி வீட்டிலலாம் வந்து இதன் இந்த விஷயத்தை நீங்கள் பார்க்கலாம். ஸோ சூப்பராக இருக்கும். நீதான் என் பொண்ணு சந்தம் படத்தில் வந்து ஜீவா அவரோட வீட்டில் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு என்ட்ரன்ஸ், இந்த என்ட்ரன்ஸ் வந்து கீழேருந்து நீங்கள் மேலே வர்றதுக்காக, நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து இப்படி தான் கட்டி வச்சுருக்காங்க போல். ஸோ கீழேருந்து மேலே வர்றதுக்காக வந்து என்ட்ரன்ஸ், சிறப்பான ஆள் நீ. இந்த என்ட்ரன்ஸ் வழியாக வந்துட்டு பட்டுன்னு நம்மளுக்கு கடலை போடணும்னு தோணும். ஸோ அப்போ ஓட முடியாது நம்மளால், ஐயோ யாராக பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயும் போய் ஓடி ஒழிய முடியாது. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் வந்து ஸோ இந்த இடத்துக்கு வந்துடலாம். இது கொஞ்சம் நிழலான இடம். ஸோ நிழலான இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு லேடர் இருக்குது. ஸோ இடி உக்காந்துக்கலாம், இடி சாஞ்சிக்கலாம், அதில் சந்தி இடி விடு இடி கூட காலை வச்சுக்கலாம். ஸோ இப்படி காலை வச்சுட்டு நம்ம வந்து ஃபோன் பேசினா அப்படி உட்காந்து மணிக்கணும் மாப்பிள்ள, இவன் தான் எங்கேயோ செமத்தியாக வாங்கியிருக்கான், இல்லாட்டி இதில் தொங்கலாம் பிடிச்சிக்கிட்டு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த லேடரில் பண்ணலாம், நல்லா இருக்கு. அண்ட் ஒரு சில நேரம் வந்து சும்மா இருக்க தோணாது, ரொம்ப வந்து மண்டை குடச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து சில பல சர்க்கஸ் வித்தைகள் காட்டணும்னு தோணும் ஃபோன் பேசும்போது. அப்போ என்ன பண்ணலான்னா, இப்படி மேலே ஏறி போய் இப்போ நான் போகிறதுனால உங்களுக்கு என்ன கதை அப்படின்றத வந்து நான் காட்டுறேன், வேறு எதுவும் இல்லை. ஓகே, ஆனால் இந்த இடம் செம்மையாக இருக்குது. ஒய்யால சரியான வியூ போல பாருங்க.
வந்து உளுந்தனா ஒரு பைசா பெறாது. ஸோ இந்த வித்தையெல்லாம் நம்ம பண்ண வேண்டாம். நம்ம வந்து கமிட் ஆகிருப்பாங்கள்ல, அவங்கக்கிட்ட வந்து இந்த ஆப்ஷன்லாம் கொடுத்துடலாம். இந்த இடம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவங்களுக்குலாம். இங்கே கொஞ்சம் மாம்பழம் இருக்குது, ஆனால் ஒரு மாதிரி காயாக தெரியுது. ஓகே, முக்கியமாக வந்து இந்த இடம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் உட்காந்துட்டு சுற்றி முற்றி பார்த்துட்டு நல்லா கடலை போடலாம். ஏன்னா யாருமே வெளில வரமாட்டாங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா அடிக்கிற வெயில் மூணே காலுக்கு, நைட்டு கூட முழிச்சிட்டு இருப்பானுங்க போல். ஒருத்தரும் இன்றைக்கி வெளியே வரல, இன்றைக்கி இல்லை, என்றைக்குமே மூணே காலுக்கு வெளில வரவே மாட்டாங்க, லாக்டவுனாக இருந்தாலும் சரி. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து நீங்கள் என்ன சர்க்கஸ் வித்தை காட்டினோன்னாலும் காட்டலாம். ஏன்னா யாருமே உங்களை கேள்வி கேட்க மாட்டாங்க. எப்போ கீழே விழுந்துற போகிறப்போ அந்த வார்த்தைலாம் கேட்குறதுக்கு வந்து உங்களுக்கு இந்த டைம் வந்து ஒரு சூட்டபிளான டைமே கிடையாது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஈவினிங் டைம்லாம் பார்த்துட்டிங்கன்னா அந்த டைம் வந்து காய்ச்சி பூச்சின்னு கற்றுவாங்க. இப்போ இந்த இடத்த விட்டு இறங்கிடலாம், எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஓ சுச்சோ, திமிங்கலம் கால் ரொம்ப நடுங்குது. திமிங்கலம் இதுக்கு ஒன்றும் ஆபத்து இல்லாமல் இறங்கியாச்சு. ஸோ அதுக்கு வந்து இந்த இடம் ஒரு சரியான ஸ்பாட். ஓகே, அதனால் இந்த மாதிரி ஒரு இடம் இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் நீங்கள். அண்டு இது எப்படி நான் மிஸ் பண்ணேன். அம்மா காம பார்வையாளருக்கு மாங்காய் எவ்வளோ இருக்கு பாரு, ஒரு மாங்காய் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நாக்கில் எனக்கே பார்த்தா ஒரே புளிப்பு. நல்லா இருக்கு, ரொம்ப புளிக்குது. நேராக மரத்துலேருந்து எடுத்து சாப்பிட்றதுனால கொஞ்சம் கசப்பும் இருக்கு. ஆக்சுவலி இதுதான் சீசன், மாம்பழம் சீசன் இது. அதனால் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் மூணே காலுக்கு வந்தீங்கன்னா யார் வீட்டில் இருந்தவனாலும் மாங்காய் பறித்து சாப்பிட்லாம். யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்க, ஏன்னா யாருமே வெளில வர மாட்டாங்க ஃபஸ்ட்டு. அணில் சாப்பிட்டோம், அணில் கொடுத்துடலாம். நம்ம நிறைய இடத்துல வந்து பார்த்துருப்போம் அணில் சாப்பிட்டுருச்சு கொய்யாக்காவை, இல்லாட்டி வந்து மாங்காவை அணில் சாப்பிட்டுருச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க. உண்மையிலாம் அணில் சாப்பிடாது, என்ன மாதிரி ஒரு அணில் தான் சாப்பிட்டுட்டு அங்கே வச்சிரும், அதை வந்து ஜனங்க திருப்பி அணில் சாப்பிட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திடுவாங்க. என்னென்ன என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. யாருமே இல்லை, ஒருத்தரும் இல்லை, லிட்ரலி இட் இஸ் அ பியூட்டிஃபுல் டைம். கூட்டின்னு ஓடி போனால் கூட கண்டிப்பாக தெரியாது, இந்த டைம் தான் நைட் நேரம்லாம் சத்தியமாக ஓடி போகாதீங்க, அவ்வளோ ஒரு சூப்பரானது. அண்ட் இந்த இடத்துல வந்து எப்பயுமே ஒரு இது வைக்கணும், என்ன சொல்லுவாங்க, அவுட்டோர். அவுட்டோர் வந்து கீழே வைக்காதீங்க, எப்பயுமே வைக்கும்போது வந்து டெரஸில் வைங்க. ஏன்னா அப்போ தான் வந்து சூடான காற்று இந்த மாதிரி ஏன்னா நின்னானா மேலே படும். ஓகே புரிஞ்சுதா? அதான் எனக்கு ஒரு விஷயம் புரியல, இந்த டோர் பக்கத்தில் எனக்கு எதிரிலே ஒரு டோர் இருக்குது, இதுதான் நம்ம மாங்காய் சாப்பிட்டோம். ஸோ இந்த டோர் வந்து எதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. உள்ளே திறந்து பார்ப்போம். அண்ட் நான் வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கேன், அதனால் எனக்கு ஏன் இப்போ பதட்டமாக இருக்குன்னா மறுபடியும் உள்ளே ஏதாவது எடுத்து வச்சுருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் டோர் வந்து வேயூல் வீடியோவில் கூட இப்படிலாம் இருக்காது. ஓ டோர் உடஞ்சிச்சியா, நான் திறந்தனா உழுந்துடும், அண்ட் ஏன் மேலே பழிய போட்டுருவாங்க எல்லோரும். அப்புறம் எங்கள் அம்மா என்ன தான் வந்து காய்ச்சி பூச்சின்னு கற்றுவாங்க. அது ஓகே ஃபைன், தட்டி கொடுங்க. அதை இங்கே ஒரு பல்பு இருக்குது. சி ஆக்சுவலி ஐ டோன்ட் நோ வாட் இஸ் திஸ், ஏன் இந்த இடத்துக்கு ஒரு பல்பு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக தெரில. பட் இருந்தாலும் வந்து நல்லா அழகாக இருக்குது, தொட்டாக கொதிக்குது. அதுக்காக தான் தண்டனைக்காக தான் பல்பு வச்சுருக்காங்க போல். அண்ட் சூப்பர் இந்த இடம் வந்து, இந்த இடம் ஆக்சுவலாக வந்து இங்கேருந்து அங்கே தெரியாது. இப்போ நான் என்டர் ஆனேன் தெரியுமா அந்த இடத்துக்கு. ஸோ நான் கண்ணாம்பூச்சியெல்லாம் விளையாடும் போது இந்த இடம் செம்மையாக யூஸ் ஆகும் பாருங்கள். இடி கண்ணாம்பூச்சி ரே, எப்படி ஒளிஞ்சிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த இடம் வந்து சரியான இடம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் கொஞ்சம் தூசிஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நேச்சர், நேச்சர் வி ஹேவ் டு லவ் நேச்சர் இல்லை, அதனால் வந்து தூசிஸ்லாம் நம்ம எதுவும் பண்ண முடியாது.
அண்ட் திருப்பி எனக்கு மாங்காய் சாப்பிடணும் போல இருக்குது. அதனால் அந்த மாதிரி சாப்பிட்ணும்னு தோன்ற நேரம்லாம் வந்து எடுத்துகிட்டு நம்ம இப்படி கடிச்சிட்டு ஃபஸ்ட்டு அணில் சாப்பிடுச்சு. ஸோ தட்ஸ் தி திங். அண்ட் இது இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் நல்லதாக இருக்கும். இந்த மாதிரி வந்து கொடி கட்டி வச்சுக்கணும். கொடி கட்டி வச்சுட்டு துணி காய போடுறது, அரல்ஸ் வந்து கிளிப்பை திருடிட்டு போகிறது, இந்த மாதிரி வேலைகள் இங்கே பார்க்கலாம். இந்த இடம் பர்ஃபெக்டான இடம். அண்ட் டிஷ்ஷஸ், இந்த மாதிரி டிஷ்லாம் வந்து கட்டிங்க தான் வைக்கணும். இதை மட்டும் சைடில் வச்சிடக்கூடாது, ஏன்னா ஊழ்ந்தால் மாடியிலே ஊழ்ந்துடும். ரெண்டாவது வந்து கயிறு அந்த ஒயர்லாம் இருந்ததுன்னா யார் காலையில் அதை பட்டுட்டு தடுக்கி விழுவாங்க. அதுக்காக வந்து இந்த இடத்துல எப்பயுமே டிஷ் இருக்கணும். உங்கள் வீட்டு மாடியிலேயே வந்து டிஷ்ஷை மாடியில் வைங்க, அப்போ தான் நீங்கள் தடுக்கி விழுறதுக்கு கரெக்டாக இருக்கும். சரியா, மூணே கால் அப்படின்றது வந்து ஒரு சூப்பரான டைம். அந்த டைமை வந்து எப்படி கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது டெரஸில், அதுக்காக தான் உங்களுக்கு நான் டெரஸை வந்து டூராக காட்டினேன். எந்த விதத்துலேயும் வந்து குறைச்ச இடம் போட்டுற இடம் போட்டுறாதீங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த இடம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். இந்த இடம் மாதிரி உங்களுக்கு இருந்தது உங்கள் வீட்டில்னா யூஆர் த லெஜண்ட். உங்களுக்கு வந்து அந்த ஒரு உண்மையான ஹாப்பினஸ்னால் என்னென்னு தெரியும் பாருங்கள். இந்த இந்த வீட்டில் இருக்குது ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். ஆ, பொய் சொல்கிறேன்னு மட்டும் நினைவே நினைக்கிறேன். எப்பயுமே நான் பொய் சொல்ல சொல்லவே மாட்டேன். பொய் சொல்ல ரொம்ப ரோல் ஆகுது, பொய் சொல்லவே மாட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு இது இந்த இந்த எங்கள் வீட்டில் இருக்குது. ரெண்டாவது பாருங்கள், அவங்க வீட்டில் இருக்கா இருக்கா அங்கே இருக்கா. ஸோ இந்த இவங்க வீட்டில் இருக்கு பாருங்க, இருக்கா அங்கே பாருங்க, அங்கே வீட்டில் இருக்கா. எப்பயுமே எப்பயுமே நான் வந்து போய் சொல்லவே மாட்டேன். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பிளேஸ், சச் எ டெரஸ் டூர் இஸ் ரொம்ப மஸ்ட்டு. அன்றாட வாழ்க்கையில் ஃப்ரிட்ஜு டூரோட டெரஸ் டூர் தான் ரொம்ப முக்கியம். எவ்வளோ விஷயம் பண்ணலாம், பாட்டு கேட்டுட்டு இப்படி படுத்துக்கிட்டு உருளலாம். இந்த இடம் வந்து அவ்வளோ சூப்பரான இடம். இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த இடம் ஏன்னா வந்து கீழே பார்த்தீங்கன்னா வந்து பாசியாக இருக்கும். இந்த பாசியோட வந்து நம்ம படுத்துட்டு உருளலாம். அதெல்லாம் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபீல். அதுவும் மத்தியானம் ஒரு 3 மணிக்கு, ஆரல்ஸ் வந்து ஒரு 2:30க்குலாம் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் தயவு செஞ்சு அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்றுமே ஆகாது. லாக்டவுன் டைமில் சூப்பரான ஒரு டைம் பாஸ் போகக்கூடிய கேம் இதெல்லாம். சரிங்களா, அண்ட் நான் இவ்வளோ மாங்காவை பார்த்தோன்னே என்னால் சும்மா இருக்க முடியல. கொஞ்சம் அள்ளிட்டு போயிடலாமான்னு பார்த்துட்ருக்கேன் அப்பையிலேருந்து. அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்ததுன்னா நம்ம எதாவது பண்ணலாம், பட் பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஸோ வி ஆர் கெட்டிங் என் டு த வீடியோ. முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, இந்த லேடரு அண்ட் இந்த மாதிரி வந்து கல், இந்த கல் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. உங்கள் வீட்டில் இல்லைன்னா டப்புன்னு ரெடி பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், லாக்டவுனை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. சரிங்களா, அண்ட் மேலே கீழேருந்து உழுந்து செத்துறாதீங்க. சும்மா விளையாட்டு தான் சொன்னேன், இட்ஸ் நாட் அஃபென்சிவ். டோன்ட் மீன் தட், சி டோன்ட் மீன் தட். ஓகேயா, ஸோ மீண்டும் ஒரே கையில் ரொம்ப நேரம் பிடிச்சிட்ருக்கேன். சரி ஓகே, மறுபடியும் வந்து வேறு ஒரு டூர் நான் காட்டுறேன். நிறைய டூர் இருக்குது என்கிட்ட, நிறையா கவுண்டிங் வச்சுருக்கேன். அண்ட் அந்த டூர்லலாம் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் கொடுத்துருங்க. சரிங்களா, அதுக்கப்புறமா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிக்கோங்க. அடுத்த டூரில் நம்ம பார்ப்போம். அண்ட் முக்கியமாக நான் வந்து ஒரு விஷயத்தை பற்றி சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம், யூடியூப் கமெண்ட்ஸை பற்றி வந்து பேசுகிறதுக்காகலாம் ஒன்றும் இல்லை. யூடியூப் கமெண்ட்ஸை வந்து ஆக்சுவலாக நிறைய பேர் நல்ல கமெண்ட்லாம் போடுவாங்க, ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். அவங்களில் முடிஞ்ச பேருக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணிடுவேன். ஒரு சிலருக்கு நான் ரிப்ளை பண்ண மாட்டேன். அவங்க ரிப்ளை பண்ணலனாலும் அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எல்லா கமெண்ட்டையும் வந்து நான் பாதர் பண்ணிக்கிட்டு இருப்பேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக பாதர் பண்ணுவேன். இவ்வளோ தூரத்துக்கு தான், உள்ளே எடுத்துகிட்டு போக மாட்டேன் எதையுமே, காதுக்குள்ளேயும் எடுத்துகிட்டு போக மாட்டேன். முக்கியமாக வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் அண்ட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எதையுமே மண்டையில் போட்டுக்கவும் போகிறது கிடையாது. அண்ட் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுற அத்தனை பேருக்குமே வந்து நான் மனசார கடமைப்பட்டிருக்கேன். அது மட்டும் ரிப்ளை பண்ணாததுனால இவன் பெரிய இதெல்லாம் அப்படின்லாம் நினச்சிருவே நினச்சிடாதீங்க. அது ஒரு பர்பஸ்க்காக தான். ஏன்னா வந்து ஒரு சில வீடியோஸ்க்கு வந்து 100-200 கமெண்ட்னு வந்திருக்கு, ஒரு சில வீடியோஸ்க்கு வந்து 20-30 கமெண்ட்னு வந்திருக்கும். ஸோ அது வந்து ஒரு கரெக்டான ஒரு விஷயமாக இருக்காது. அதனால தான் அண்ட் கமெண்ட்ஸை வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தால் சத்தியமாக வந்து எந்த வீடியோஸும் போட முடியாது. ஒரு விஷயம் வந்து பிடிச்ச வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டோன்னா அது நம்மளுக்கு பிடிச்சிருந்தா போதும். நம்மளுக்கு பிடிச்சிருந்தா நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு. ஸோ அதனால் வந்து அந்த ஒரு தைரியத்தில் தான் நான் போடுவேன். ஏன்னா கண்டென்ட் கூட நான் வந்து யார்கிட்டையும் உங்கள்கிட்டையும் சரி இன்ஸ்டாலையும் சரி நான் யார்கிட்டையும் வந்து ரெஃபர் பண்ணி கேட்கவே மாட்டேன். ஏன்னா நான் போடுறதே கண்டென்ட் இல்லை, அது அதுக்கும் தாண்டி. ஏன்னு எவ்வளோ அடித்தாலும் சொல்கிறனால நினைக்கிறீங்க?
அது அப்படிதான், அது அதோட ஒரு டிசைனே அப்படிதான். அதனால வந்து கமெண்ட் போட்ட அத்தனை நல்லவங்களுக்கும் அந்த குட் கமெண்ட்ஸாக இருக்கட்டும், அப்ரிஷியேட் பண்ணி போட்டவங்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ். கண்டிப்பாக அதுக்கான ஒரு விஷயத்த நான் கொடுப்பேன், என்ன உங்களுக்கு தேவையோ அதை கண்டிப்பாக கொடுத்துருவேன், கவலைப்படாதீங்க. அண்ட் உங்கள் சப்போர்ட்க்கு வந்து இவ்வளோ கொடுத்தாலும் என்னால் பெஸ்ட்டை வந்து கொடுக்க முடியுமான்னு தெரில, பட் ஐ வில் ட்ரை டு கிவ் த பெஸ்ட். அண்ட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் வெல்கம். அந்த கமெண்ட்ஸ்க்கெலாம் வந்து நான் ரிப்ளை பண்ணவே இல்லை ஆக்சுவலாக எந்த கமெண்ட்டுக்குமே. அண்ட் முக்காவாசி கமெண்ட் நான் லைக் பண்ணுறேன், அண்ட் சிலருக்கு வந்து நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணியிருப்பேன், நிறைய பேருக்கு ரிப்ளை பண்ணியிருப்பேன். ஒரு சில நாள் வந்து என்னால் ரிப்ளை பண்ண முடியலை, அண்ட் யூடியூப்குள்ளே போயிட்டு ஒன்று ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறதுக்காக தான் நான் வந்து இப்படி மாற்றி போட்டுருக்கேன், அதை மட்டும் தப்பாக எடுத்துக்காதீங்க. பட் இந்த மாதிரி ஒரு டெரஸ் டூரை வந்து சத்தியமாக யாருமே காட்டியிருக்க மாட்டாங்க, அதுக்காக இந்த வீடியோவில் வரக்கூடிய கமெண்ட்ஸ்க்கு வந்து நான் டெஃபினெட்லி கடமைப்பட்டிருக்கேன். அண்ட் இதுக்கு மேலே நான் எல்லா கமெண்ட்டுக்குமே வந்து ரிப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இது வரைக்கும் ரிப்ளை பண்ணாததுக்கு காரணம் வந்து நான் காட்டின காரணம் தான், இப்போ வந்து இனிமேட்டு ரிப்ளை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு வந்து நான் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு தான், அவ்வளோதான், சரியா? ஸோ தப்பாக யாரும் எடுத்துக்காதீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் ஒரு வித்தியாசமான டூரில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தட் கரண்ட் சைனிங் ஆஃப், தடாபாய், சி யூ.